ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துரோகன்ற ஒரு கண்டென்ட் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்லதை நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. இன்னைக்கு இந்த காலத்துல துரோகன்ற ஒரு வார்த்தைக்கு செய்யறவங்களுக்கு அது ஒரு பெருசா ஒரு இஷ்யூவா தெரியாம அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அது நிறைய பேர் விஷயத்துல காதலன் காதலி போல நடக்குது. ஒருத்தவங்க உண்மையா லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம எல்லாவற்றிலும் ஷேரிங் பண்ணி ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல 100%ல 80% தான் உண்மையான காதலன் காதலியா இருந்து மேரேஜ் பண்ணிட்டு போவாங்க. சில லவ்வர்ஸ் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, எங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ள வந்துட்டாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி துரோகம் யாரையும் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலியில இப்படிதான் அப்படின்ற உங்களுக்கு ஸ்டேஜ் தெரிய வந்துதான் நீங்க ஒருத்தவங்கள முழுமையா விரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ அது எவ்வளவு பெரிய கொடிய விஷயம் தெரியுமாங்க லவ்வர்ஸ்குள்ள. ஸோ தயவு செய்து உங்களை ஒருத்தவங்க உண்மையா நம்புறாங்கன்னா அந்த துரோகத்தை பண்ணாம எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு ஒரு கடினமான எந்த சூழ்நிலை இருந்தாலும், உண்மையா உங்களை நம்பினவங்களுக்கு நீங்க கை கொடுத்து லைஃப் கொடுங்க. அதுதான் உண்மையான காதல். செகண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள துரோகம் செஞ்சிருவீங்க. அதாவது நிறைய கணவன்மார்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குறிப்பிட்டு ஒருத்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபு இருப்பாங்க, ஆனால் அதை விட்டுட்டு பல பேரோட தொடர்பில் இருப்பாங்க. அது அந்த மனைவிக்கு தெரியாமல் சில நாள் பாதுகாப்பாங்க. அது தெரிய வரும் பொழுது அந்த மனைவிக்கு செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். ஸோ அந்த மாதிரி துரோகத்தை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. வாழப்போற ஒரு வாழ்க்கைய ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளேயே வாழ்ந்தாதான் உங்களுக்குன்னு வந்த அந்த குழந்தைகள் உங்களை தான் அம்மா அப்பான்னு கூப்பிட முடியும். உங்க குழந்தைங்க அடுத்தவங்களை போய் அம்மா அப்பான்னு கூப்பிட்டா அது உங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடிய முடியாது. அது போலதான் அந்த மனைவிக்கும் தான் ஒரு தன் கணவன் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அது போல மனைவிமார்களும் அப்படிதான் பண்றீங்க. கணவனை விட்டுட்டு அடுத்தவனோட பழக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு தெரியாம, கணவனுக்கு தெரியாம நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற அந்த லைஃப்லாம் இருக்க பாருங்க, தாங்கவே முடியாது. அந்த கணவன்மார் ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. சில கணவன்மார்கள்லாம் மனைவிதான் உலகம், மனைவி சொல்ற வார்த்தை தான் எனக்கு, மனைவியால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு அந்த அளவு முழுமையா நம்பி மனைவிய அவ்வளோ காதல் செய்வாங்க. அதெல்லாம் உண்மையா புரிஞ்சுக்காம சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, சீட்டிங் பண்ணிட்டு அடுத்தவனோட தொடர்புல இருப்பாங்க. அதெல்லாம் கணவனுக்கு தெரியும் பொழுது ஒவ்வொரு நாளும் செத்து பொழைப்பாங்க. அது போல கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், உண்மையா வாழக்கூடிய ஒரு லைஃப்ல ஒரே கணவன் ஒரே மனைவி நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளதான் வாழணும். இந்த ஃபாரினர்ஸ் கண்ட்ரி மாதிரிலாம் நம்ம அடுத்தவங்களோட அதை ஒப்பிட்டு வாழக்கூடாது. ஸோ அது வேற இது வேற. அதனால சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ கத்துக்கோங்க, துரோகம் பண்ணிடாதீங்க. அது போல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேரிங் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு அது என்ன செய்வீங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரம் அது உங்களையே அறியாம சொல்லிடுவீங்க. அது ஃப்ரெண்டுக்கு தெரியும், நான் அன்னைக்கே சொன்னேன், நான் சொல்ல வேணாம், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் பொழுது அது பெரிய மனஸ்தாபத்தை உண்டாக்கி, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன், நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை கொடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லையும் ஒவ்வொரு வழிகள் கொடுக்கக்கூடிய வேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துரோகம் தாங்க. ஒரு அம்மா அப்பாவை ஒரு குழந்தை நம்பி இருக்கும், எங்கள் அம்மாவும் அப்பாவும் நான் ஆசைப்பட்டதே எனக்கு வாங்கி தருவாங்க, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க, அது எனக்கு பிடிச்ச லைஃபாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவாங்க. சரின்னு சரின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்டேஜில் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வரும் பொழுது, இல்லை இல்லை நான் பார்க்குறம்மா அப்படிதான் நீங்கள் கட்டிக்கணும்னு நினைப்பீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய துரோகம், எங்கள் அம்மா அப்பாவை நம்பி எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேனே, என்னை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லார் லைஃப்லேயும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துரோகம் நடக்கும். ஸோ தயவு செய்து துரோகன்ற ஒரு வார்த்தை பெரிய ஸ்லோ பாய்சன் தான் சொல்லணும் அந்த வேர்டு. அதனால தயவு செய்து யாராக இருந்தாலும் வாழ போகிற ஒரு லைஃப் ஒவ்வொரு செகண்டும் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரங்களில் கண்டிப்பாக நம்ம பொன் போல வாழணுமே தவிர அதை அந்த நேரங்களை வீணாக்கி நம்ம லைஃப்பையும் வீணாக்கி நம்மளுக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்கள் வேதனைகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு மனநோயா பாதிச்சு வேதனைக்குள்ள உட்படுறதை விட நம்மளால அடுத்தவங்க மனநோயா பாதிச்சு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க வலிகள் வேதனைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறது, நம்மளால ஒருத்தவங்க அப்படி ஆகுறாங்கன்னா அது பெரிய பாவம் சாபமாக தான் நிறைஞ்சி முடியும். ஸோ தயவு செய்து ஒருத்தவங்க உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க, உண்மையா நம்புறாங்க, உண்மையா உங்க மீது நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செய்து இந்த கண்டென்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். உங்களை நம்புறவங்களுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருந்து நம்பிக்கையா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம். நம்ம குழந்தைகளோடு, நம்ம அம்மா அப்பாவோடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு, நம்ம காதலன் காதலியோடு.
இது போல யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நான் வந்து காயத்தை அனுபவிச்சிருக்கேன்னா அந்த காயத்துக்கு ஒரே மருந்து நீங்க மட்டுமா தான் இருப்பீங்க. அந்த காயத்துக்கு மருந்து ஒரு பேப்பர் பென் எடுங்க, நீங்க யாரால ஏமாற்றப்பட்டீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஃபுல்லா உங்க மனசுல உள்ளத அதை எடுத்து நல்லா படிச்சு கிழிச்சு தூக்கி குப்பையில டஸ்ட்பின்ல போட்டுருங்க. உங்களுடைய மனசு ஃபுல்லா ரீஃப்ரெஷ்னஸ் ஆகி அப்படியே ஹாப்பினஸ் ஆகும், புது மனசா மாறிடும். அதையே நினைச்சிட்டு இருக்கிறத விட உங்களை விட்டுட்டு போனவங்களோ உங்களை ஏமாத்தினவங்களோ யாரா இருந்தாலும் நீங்க கிடைக்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, நீங்க ஒரு குட் பர்சன், அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஹாப்பியான ஜேர்னில அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கான வாழ்க்கை வேற லெவல்ல மாறுறதுக்கு ஒரு திருப்பு முனையா இந்த துரோகம் இருக்கும்னு நினைச்சிட்டு கடந்து போயிட்டே இருங்க. உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிங்க, அதுதான் அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க கொடுக்குற மருந்தா இருக்கும், வழியா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க என் வீடியோக்கு. இது போல யாராவது இருக்காங்க இந்த மெசேஜ் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். மறக்காம என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.